வீரன் பட முன்னோட்ட விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. படம் June 2 வெளியாகுது. இந்த படம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது நல்லா இருக்குன்னு கொண்டு போய் ரசிகர்கிட்ட சேர்க்கறது பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் குழந்தைகளோட. அது June 9 தான் படம் வந்து இது வந்து இப்போ ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகுது. ஸோ June 2 படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரம் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெற்றோர்கள் குழந்தைங்களை கூட்டு போய் படம் தைரியமாக குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்கலாம். எந்த முகசுழிவு காட்சிகள் எந்த இதுவும் இருக்காது. எல்லா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோவாக வீரன் இருப்பான். ஸோ அதனால் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி, பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. ஆனால் 3 வருஷம் கழிச்சு வரீங்க, இசைக்கல்லூரிலாம் படிச்சுட்டு பட்டம் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கும் டைரக்டர் என்ன பிரச்சனை இல்லை? டாக்டர் பட்டமும் போடல எந்த இடத்துலையும் இல்லை. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சிலாம் கேட்காதிங்க. ரொம்ப சந்தோஷமாக படம் இது பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வரும். வந்த உடனே உங்களுக்கு டைரக்ட் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கோம், நல்ல வந்திருக்கு படம், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவரும் ஒரு குடும்பம் போல் இருந்து வேலை பார்த்துள்ளோம். நான் 2 வருஷம் பிரேக் எடுத்தது படிக்கிறதுக்கு. சினிமா ஒரு பக்கம் எவ்வளோ எனக்கு என்னோடய கெரியரோ அதே மாதிரி புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறனால போனேன். போய் டாக்டரேட் பண்ணிட்டு PhD முடிச்சுட்டு வந்தேன். அவ்வளோதான். இதுலேயே கொஞ்சம் இருக்குங்க, நாட்டார் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் நடுகள் மரபில், நம்ம வந்து தமிழ் மரபில் நம்ம முன்னோர்களே நம்ம வந்து தெய்வமாக கும்பிட்டு அப்படின்னு ஒரு மரபு நமக்கு இருக்குது. அந்த இதிலேருந்து எடுக்கப்பட்ட நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த வீரன் சாமியும் வருது. அதுவும் சூப்பர் ஹீரோ என்ன சம்பந்தம், இது எப்படி இருக்குன்னு ஒரு அருமையான அற்புதமான ஃபன் கலந்த கதைக்களத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஹிஸ்ட்ரி படங்களும் எடுக்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து மண் சார்ந்த தமிழ் படம், மண் சார்ந்த திரைப்படம். அது என்ன தான் சூப்பர் ஹீரோனாலும் நம்ம மண்ணில் தமிழ் மண்ணில் இருக்கிற சூப்பர் ஹீரோ. அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு பெரிய அது ஹாலிவுட் படங்களோட கம்பேரிசனே வராது. ஏன்னா இது இந்த மண்ணுக்கான ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பையனுக்கு பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இது. அதுபோக மரகதனான டைரக்டர், அது கண்டிப்பாக ஃபேண்டஸியாக பயங்கரமாக கிரவுண்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நானும் அவளோட உங்களை மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் படத்துக்காக. ஆமாம், அதுக்கும் இந்த படத்துக்கும் பெருசாக சம்பந்தம் இருக்காது.